இப்போ நம்ம ஓடிஜி அன்பாக்ஸ் இருக்கோம் ஓவன் டோஸ்டர் Grill ஓவனோட ஸ்மாலர் வர்ஷன் தான் இது OTG கம்பெனி பேர் வந்து ஹாவல்ஸு இது உங்கள் அந்த பாக்ஸில் தெரியுது பாருங்கள் அதுதான் இப்போ நம்ம அன்பாக்ஸ் இருக்கோம் ஸோ இதில் நம்ம பீஸா கேக்கு நாங்கள் மெயின் வாங்குறதுக்கே ப்ரெட் டோஸ்ட்டு ஸோ ப்ரெட் டோஸ்ட்டு வாங்கினா அது மட்டும் தான் இருக்கும் ஸோ இல்லைனா க்ரில் நம்ம அவன் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக இதை வாங்கியிருக்கோம் ப்ரைஸ் த்ரீ தௌசண்ட் நீங்கள் வெளியே பார்த்துக்கலாம் பெட்டர் ப்ரைஸும் கிடைக்கும் உங்களுக்கு வாரண்டி வந்து டூ இயர்ஸ் உங்களுக்கு டூ இயர்ஸ் வாரண்ட்டி இருக்குது பில்லு புக்கியமாக வச்சுருக்கணும் ஸோ வைக்க வாரண்ட்டி வைக்காமல் பில்லும் கூட வச்சுருங்க உங்களுக்கே இல்லை பிக்சர்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க எல்லாமே ஸோ யூஸர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது உங்களுக்கு பார்த்து நீங்களே யூஸ் பண்ணிக்கலாம் வேறு என்ன யூடியூப் சேனல்ஸில் நீங்கள் பார்த்துக்கலாம் எதனால் செய்யணுன்ட்டு அந்த புக்கிலே கொடுத்துருக்காங்க எப்படி செய்யணும் எப்படி பண்ணணுன்ட்டு ஸோ வாரண்ட்டி இது புக்கு உங்களுக்கு இந்த மேனுவலும் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு அதே கலர் கலராக பிஸ்கெட்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த புக்கு அதில் தான் நம்மளுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு கொடுக்குறாங்க கஷ்டப்பட்டு இருக்கோம் வெளியே வர்றதுக்கு வந்துடுச்சு அவ்வளோ வெயிட்டெல்லாம் இருக்காது அவன் மாதிரி வெயிட் கம்மி தான் உங்களுக்கு ஓப்பன் இந்த ஃப்ரெண்டில் இது மாதிரி வரும் கீழே ரெண்டும் அந்த ஹீட்டர்ஸு இப்போது உங்களுக்கு இந்த புக்கில் காமிச்சிருக்காங்க பிறகு இதில் வந்து உங்களுக்கு மென்யூ எல்லாமே இருக்குது எப்படி எப்படி செய்யணும்ட்டு இப்போ பிஸ்கட் பண்ணோன்னா அந்த மாவுலேருந்து எப்படி செய்யணுன்ட்டே இருக்குது அதில் ஸோ எல்லாமே இன்க்ரீடியன்ட்ஸோடு என்னென்ன பண்ணணுன்ட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸில் அது கார்டுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க என்னென்னு பன்னீர் டிக்கா பொட்டேட்டோஸ் பேக்டு வெஜிடேபிள்ஸ் வெஜிடேபிள் கட்லட் கார்லிக் நான் நம்ம கேக்கு பீஸா கேக்ஸு ஸோ இப்போது அந்த பனானா சாக்லேட் சிப்ஸ்னால் அதிலே போட்டிருக்கோம் அது எப்படி செய்யணுன்ட்டு க்ரில்டு ஃபிஷ் ஸோ அதில் உங்களுக்கு அளவோடு போட்டிருக்காங்க எவ்வளோன்ட்டு அதிலே உங்களுக்கு அந்த டெம்பரேச்சரோ டைமிங்கோ எவ்வளோ செட் பண்ணணுன்னு போட்டிருப்பாங்க ஸோ இங்கே உங்களுக்கு டெம்பரேச்சர் டைமிங் தெரியுதுங்களா அதுலேயே செட் பண்ணி எடுத்தாவே கரெக்டாக உங்களுக்கு வரும் இந்த ஹீட்டர்ஸ் மேலே கீழே அவன் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த பாடி ஃபுல்லாகவே உள்ளே ஹீட் ஆகும் இது ஸ்மாலர் வச்சுனா அவனால் மேலிட் கீழே மட்டும் தான் ஹீட் இருக்கும் உங்களுக்கு ஃபுல்லாக ஹீட்டர் இருக்காது இதில் கூட இந்த ட்ரேவும் இந்த கிரில் ட்ரே இந்த கிரில் வைக்கிறதுக்கு ப்ரெட்டு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ப்ரெட்டு வந்து மேலே வைக்கக்கூடாது ஸ்லைஸ் ஸ்லைஸாக அந்த ஓட்டை இருக்க பாருங்கள் அதுக்குள்ளே வைக்கணும் இது வந்து ஹேண்டில் இப்போ நம்ம உள்ளே வச்சுட்டு போது ஹீட்டாக இருக்கும்ல அதுக்காக இந்த ஹேண்டில் கொடுத்துருக்காங்க முடிஞ்சிருக்க அந்த க்ளவுஸ் இருக்குல்ல அந்த க்ளவுஸ் வாங்கிட்டு யூஸ் பண்ணுங்கள் இல்லை கிளாத் எடுத்து யூஸ் பண்ணுங்கள் ஹேண்டில் நம்மளுக்கு யூஸ் கொஞ்சம் டைம் ஆகும் நம்மளுக்கு அவ்வளோ சீக்கிரம் வராது அது இது நான் சும்மா வச்சு பார்க்குறதுக்காக விற்கிறேன் நீங்கள் விற்கும் கீழே ட்ரேவும் மேலே வந்து அந்த க்ரில் ட்ரேவும் வைங்க இப்போ இது கிரில் ட்ரேயில் நீங்கள் விற்கிற அந்த ஆயில் இந்த வரது எல்லாமே இந்த ட்ரேல இருக்கும் கீழே விழுந்துருச்சுன்னா உங்களுக்கு க்ளீன் பண்ண ரொம்ப கஷ்டம் அது ஸோ அதனால் மாற்றி வைங்க நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா இல்லையோ அந்த ட்ரே மட்டும் கீழே எப்போவுமே வைங்க நீங்கள் அதில் டெம்பரேச்சரும் டைமரும் இருக்குது உங்களுக்கு ரொம்ப ஈஸி தான் இது பண்ணுறது உங்களுக்கு அடுத்த வாட்டி நான் வந்து உங்களுக்கு இதில் இதை செஞ்சு எடுத்து வீடியோ போடுறோம் நாங்கள் பாருங்கள் ஆனால் ஃபஸ்ட்டு ப்ரெட்டு செய்ய தான் எடுத்தோம் இது பார்த்தோன்னே இப்போ எல்லாமே செய்யலான்ற ஒரு இது இருக்குது ஸோ செய்கிறான் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவெலாம் பார்க்கலாம் ஸோ என்ன கமெண்ட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் பாய் நெக்ஸ்ட்டு வீடியோவெலாம் பார்க்கலாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்